சூழல் இல்லாத நாட்டை உருவாக்குறதுக்கு அந்த நாட்டை உருவாக்கணும். இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த நல்லாட்சியை வலுப்படுத்தும் விதமாக சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரஜைகள் சபை, உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையம் மற்றும் நாம் திராவிடர் அமைப்புகள் இவற்றை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாவட்டமானது இலங்கையில் மிக வறிய மாவட்டமாக மாறுவதற்கு காரணம் இங்கு நிலவுகின்ற ஊழல் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது முடிந்த பாடாக இல்லை. ஆகவே இன்றைய தினத்திலே நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணையாளருக்கு ஆதரவாக அவருடைய கரங்களை பரப்படுத்தும் மூலமாக பிரஜைகள் அனைவரையும் இந்த ஊழலை வெளிப்படுத்துவதில் அணிதிரளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே இன்று சின்ன சின்ன நெத்தலிகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பெரும் முதலைகள் தப்பியோடி கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த மாதிரியான சுறாக்களை நாங்கள் வேட்டையாட வேண்டிய காலம் வந்துவிட்டது. இது மக்களே இந்த ஊழலை வெளிப்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது. பயந்து கொண்டிருக்கக்கூடாது. தொடர்பு இலக்கங்கள் இந்த துண்டு பிரசுரங்களிலே என்று இருக்கின்றன. அதில் நீங்கள் அதை முறையிட வேண்டும். குறிப்பாக நீங்கள் பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை அரச காணிகளை இரகசியமாக வெளியாருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே 60-70 ஆண்டு காலமாக குடியிருந்த குடியிருப்பு காணிகளை, தோட்ட காணிகளை, இவ்வாறான ஏழை மக்களிடம் காணிகளை அரசாங்கம் வழக்கு போட்டு பறித்தெடுக்கிறது. அதுவும் அரச காணிகள் எங்கோ இருக்க இன்னொரு குடியானவனுடைய காணியை பறிக்கிறார்கள். இது அனைத்தையும் கிராம சேவையாளர் தொடக்கம், சமுர்த்தி உத்தியோகத்தர் தொடக்கம், அரச ஊழியர்கள் தொடக்கம், வர்த்தக நிறுவனங்கள் தொடக்கம், அனைவரும் இதிலே ஈடுபட்டு இந்த நிலச்சுரண்டலையும் இந்த மக்களுடைய தொழில்களை வளங்களை சுரண்டுவதிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நாட்டிலே இந்த நல்லாட்சி என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே பணக்கார முதலைகள் பணத்துக்கு மேல் பணம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் செல்வத்துக்கு மேல் செல்வம் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மக்களுடைய வரிப்பணத்திலே வைத்தியர் வேலைக்கு படித்த வைத்தியர்கள் இன்று அவர்களுக்கு ஆடம்பர சொகுசு வாகனங்களை கேட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே அதை சுரண்டி மேலும் சந்தோஷம் அனுபவிக்க அவர்கள் கேட்கிறார்கள். அதே நேரம் இருப்பதற்கு நிலம்தானும் இல்லாமல், உண்பதற்கு உடுப்பதற்கு குடிப்பதற்கு வசதிகள் இல்லாமல் எத்தனை ஏழைகள் அரச உதவி கிடையாமல் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வங்கிகளோ முதலாளிகளுக்கு மேல் முதல் ஆக மேலும் மேலும் பணம் கொடுத்து அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏழைகளுக்கு ஒரு சிறிய கடன் எடுப்பதென்றால் கூட அங்கும் ஊழல் தான் நிலவுகிறது. ஆகவே மக்கள் துணிந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணையாளரிடம் கைகோர்த்து நின்றால் மட்டுமே நாங்கள் இந்த நாட்டிலே ஊழலற்ற ஆட்சியை ஸ்தாபிக்க முடியும் என்று கேட்டு நான் இந்த எங்களுடைய குரலை வெளிக்கொண்டு வருகின்ற ஊடகவியலாளருக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். இன்று உண்மையிலே சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். இந்த சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த கால அரசாங்கத்தில் கூடுதலான ஊழல் நடைபெற்றது. அதனால தான் மக்கள் இந்த ஊழலுக்கு எதிராக வாக்களித்தார்கள். ஊழலுக்கு எதிராக வாக்களித்து ஆட்சியை மாற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணப்பாடும் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உருவாயிருக்கின்ற இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த மக்களுக்கு ஒரு ஊழலற்ற நல்ல சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நல்லாட்சி அரசு மலர்ந்திருக்கின்ற காலகட்டத்திலும் பிரதேச மட்ட ரீதியாக, மாவட்ட ரீதியாகவும் நாங்கள் பார்க்கும் பொழுது அரச காரியாலயங்களும் தனியார் நிலைகளிலையும் இன்னும் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த ஊழல் சார்ந்த நடவடிக்கைகளால் உண்மையிலே பாதிக்கப்படுவது ஒரு சில மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. உண்மையிலே பாதிக்கப்படுவது, ஊழலால் கூடுதலாக பாதிக்கப்படுவது கீழ்நிலையில் வாழ்கின்ற, மிகவும் ஒரு தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு சிறந்த முறையில் கட்டியெழுப்ப முடியாமல் தத்தளிக்கின்ற குடும்பங்கள் தான் இந்த ஊழலால் பாதிக்கப்படுகிறது. காசு பலமும் அரசியல் செல்வாக்கும் உள்ள ஒரு சிலர் எப்படியாவது அதை ஒரு மாதிரி பயன்படுத்தி பிழையான வழியில் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த காசு பலமோ அரசியல் பலமோ இல்லாத சாதாரண மக்கள் இந்த ஊழல் நிறைந்த இந்த ஊழல்களால் கூடுதலாக பாதிப்புக்குள்ளார்கள். அப்போ இந்த நிலை, இந்த சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்தில் இந்த நிலை மாற்றமடைய வேண்டும். இந்த நல்லாட்சி என்ற அரசு முன்னே அரசு போல் இல்லாமல் இந்த அரசு எல்லா விஷயத்திலையும் ஒரு நேர்மையான, நீதியான ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.